ओम गणपतये नमः। ओम श्री कांजी मका पेरियवा सरणम सरणम। ओम श्री संग्रहानंद सद्गुरु सरणम सरणम। गुरुवडी सरणम दिरुवडी सरणम। ओम श्री आदित्यायश सोमेश मंगलायश बुधेश गुरुसुक्रस्य सनिपत्य राघवे केद्वे नमो नमः। நலம் பெருக வளம் பெருக. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அனைத்துலக நேயர்கள் மற்றும் நண்பர்கள், அன்பர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட வாசஸ்பதி எஸ் தங்கவேல் வழங்கும் நாம யோகங்கள், அதாவது வந்து யோகம் தன்மை, யோகி அவயோகி, இதை பற்றி, அதாவது வந்து எவ்வாறு பாதிக்கும், எந்த அமைப்பில் இருந்தால் பாதிக்காது என்பதை பற்றி ஒரு அற்புதமான சிறப்பு வீடியோ. ஐயா முத்துப்பாண்டி அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேலு. நன்றி, வணக்கம். இப்போ யோகங்கள் 27 இருக்குது. அதே வந்து யோகி வந்து 27 நட்சத்திரம் இருக்குது. அவயோகி நட்சத்திரம் வந்து 27 இருக்குது. அப்போ அது எப்படி? விஷ்கம்பம் தன்மைங்கிறது வந்து அசுபம்னு வருது. யோகி வந்து பூஷம் சனி, அவயோகி வந்து திருவோணம் சந்திரன். இப்போ இந்த அமைப்பு படி எடுத்து வச்சு பேசும்பொழுது, அதாவது வந்து அந்த அவயோகியா பற்ற யோகிங்க, அதாவது யோகிங்கிறது வந்து சனி பகவான் தெரிஞ்சிருச்சு இல்லைன்னு நான் சொல்ல, அந்த அவயோகி இல்லை நட்சத்திரத்திலிருந்து எந்த கிரகம் வேலை செய்யாது என்று சொல்வார்கள். இப்போ அந்த அமைப்புக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒவ்வொரு அவயோகி நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன். ஒரு பாகை 2:30 கலையில் இருந்தால் அவர் தீமை செய்ய மாட்டார், அதாவது வந்து அது 1வது துவாதசம் சத்தில் வருது. 7:31 கலையிலிருந்து 10 கலை இருந்தால் அவர் நன்மைதான் செய்வார். 7வது துவாதசம்சம் 15:1-17:30 அந்த சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக அவர் அவயோகி ஆக மாட்டார், சுபயோகி ஆவார். 22:31-25 அந்த சந்திர பகவான் வீட்டிருந்தால், அதாவது வந்து சந்திரன் எங்கே வேணாலும் இருக்கலாம், இது எல்லா வீட்டுக்கும் ஒரே மாதிரி பலன் தான். 22:31-25 அந்த சந்திரன் இருந்தால் அவர் அவயோகி மாட்டார், அவயோகியாக மாட்டார், சுபத்தை தான் செய்வார். இது வந்து ஆதாரம், அனுபவம். அதே மாதிரி கொஞ்சம் மத்தியமான பலன், இப்போ நல்ல பலனே செய்யும் என்று சொல்ல முடியாது. ஒரு ஊரில் மழை பெஞ்சிருக்கு, பக்கத்தூரில், அதாவது வந்து ஒரு ஊருக்கு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பக்கம் மழை பெஞ்சிருக்கு, இந்த பக்கம் மழை பெஞ்சிருக்காது. இப்படி வந்து ஒரு சின்ன ஒரு இது தானே தவிர அதற்காக பாதிப்பு கொடுத்து விடும், அப்படி ஆகிவிடும், இப்படி ஆகிவிடும் என்று சொல்ல முடியாது. இப்போது 2வது செக்ஷன் 2:31-5 ஒரு மத்தியம பலன், 12:31 அது 6வது துவாதசம் 15 மத்தியம பலன், 17:31-20 மிக மத்தியம பலன், 21:1-27:30 மத்தியம பலன் ஆகும். அப்போது பலனே வந்து ரொம்ப, அதாவது வந்து ஒரு 20% பலன். அப்போ சந்திரன் அப்படின்னா இன்னும் வேறு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஒரு இந்த அவயோகிக்கு மட்டும் ஒரு பாயிண்ட்டு. அதாவது வந்து 3வது துவாதசம்சம் 5:1-7:30, 5வது துவாதசம்சம் 10:1-12:30, 9வது துவாதசம் 20:1-22:30, 12வது 27:31-30 எப்படி இருந்தால் ஒரு மத்தியமான பலன் தான் அந்த அவயோகினால் கொடுக்க முடியும். அதாவது கெடுதல் பலனே அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா சந்திரனை பொறுத்தளவு ஃபாஸ்ட் மூவிங் பிளான்டாக இருக்கிறதுனால அந்த எல்லா கணிதத்திலையும் பார்க்கிற பொழுது இந்த கணிதம் வித் இம்பார்ட்டன்ட். இது வந்து துவாதசாம்சம் அந்த அமைப்பிலே வந்து அவங்களை யோகத்தையும் கண்டுபிடிக்கலாம், அவங்களுடைய பிறப்பு உண்மைதானா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய போது பிறப்பையே கண்டறியறதுக்கு இது யூஸ் பண்ண, பிறப்புக்கு எத்தனையோ யூஸ் பண்ணுறதுக்கு அதுலேயே கண்டறியிற போது எப்படி இந்த யோகம் வந்து இந்த யோகி அவயோகி ஆகும் என்பது என்னுடைய தீர்மானம். நான் பார்க்கும் ஜாதகத்தில் இப்படித்தான் பார்ப்பேன். அவயோகி என்று வந்துவிட்டால் அவயோகியினுடைய திசை நடக்கிறது நீ எல்லாம் விட்டு கழிச்சிடும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த மாதிரி கணக்கு போட்டு பார்ப்பேன், நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை என்று நான் சொல்ல முடியாது. சரி, அடுத்தபடியாக பிரீதி. பிரீதிக்கு வந்து யோகி வந்து புதன், அவர் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் வந்து இந்த சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் முதல்ல இந்த கெட்ட பாவத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது 5:1-7:30, 10:1-12:30, 21:1-22:30, இது ஒரு ராசியில் மொத்தம் 30 பாகைக்கு, 27:31-30 அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் தீமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து அதாவது 00:2:30 7:31-10, 15:1-17:30, 22:31-25 ஒரு ராசியில் இருந்தது அப்படின்னா அந்த புதன் மிக நன்மையே செய்வார்.
ரெண்டு முப்பத்தொன்று முதல் அஞ்சு வரை, பன்னெண்டு முப்பத்தொன்று முதல் பதினஞ்சு பாகை வரை, பதினேழு முப்பத்தொன்று டு இருபது வரை, இருபத்தஞ்சு ஒன்று டு இருபத்தி ஏழு முப்பது வரை பாதி நன்மை செய்வார். இதுதான் அது. அதே மாதிரி வந்து அந்த செவ்வாய்க்கு, செவ்வாய்க்கு வந்து இந்த ஒரு அமைப்பு தான், அவருக்கு வந்து அவிட்டமாக வருவாங்க. அவிட்டு வந்து செவ்வாய்க்கு வந்து ரொம்ப தீமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. தீமை என்றால் முழு தீமை என்று சொல்ல முடியாது. அவர் வந்து இந்த அமைப்பிலே இருக்கும் பொழுது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான தீமை, மற்ற வகையெல்லாம் தீமை செய்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஆயுஷ்மான் நாம யோகம், அதுக்கு வந்து யோகி வந்து மகம் கேது, அவயோகி வந்து சதயம் ராகு. இப்போ அந்த ராகு பகவான் வந்து ஒன்று டூ ரெண்டு, அதாவது வந்து சைப சைப டூ ரெண்டு முப்பது, ஏழு முப்பத்தொன்று டூ பத்து, பதினஞ்சு ஒன்று டூ பதினேழு முப்பது, இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று டூ இருபத்தஞ்சு, அதே மத்தியம படம் ரெண்டு முப்பத்தொன்று டூ அஞ்சு, பன்னெண்டு முப்பத்தொன்று டூ பதினஞ்சு, பதினேழு முப்பத்தொன்று டூ இருபது, இருபத்தஞ்சு ஒன்று டூ இருபத்தி ஏழு முப்பது. அப்போ இந்த அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு வந்து ராகு பகவான் நல்லது செய்வார். அடுத்தபடியாக சௌபாக்கியம், அதுக்கு வந்து யோகி வந்து பூரம் சுக்கிரன், அவயோகி வந்து குரு. அப்போ அவர் வந்து இந்த மேற் சொன்ன அமைப்பிலே இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த ஒரு தடவை சொல்லிடுறேன், அப்புறம் வரிசையாக சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது தீமையாக இருக்கிறத மட்டும் சொல்லிடுறேன், நன்மையாக இருக்கிறத வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை தெரிஞ்சுக்குங்க நீங்கள். இது இந்த ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ வந்து ஜீரோ ஜீரோ ரெண்டு முப்பது முதல் தரமான படம், ஏழு முப்பத்தொன்று டு பத்து, பதினஞ்சு ஒன்று டு பதினேழு முப்பது, இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று டு இருபத்தஞ்சு பாகு, இதெல்லாம் பாகை கணக்கில் எடுக்க வேண்டும். அதே மாதிரி வந்து ஓரளவுக்கு மீடியமான பலன், ரெண்டு முப்பத்தொன்று டு அஞ்சு, பன்னெண்டு முப்பத்தொன்று டு பதினஞ்சு, பதினேழு முப்பத்தொன்று டு இருபது, இருபத்தஞ்சு ஒன்று டு இருபத்தி ஏழு முப்பது. இது மிக மிக ஒரு ஒரு ஐம்பது பர்சன்ட் பலன் எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்ட பலன், அதாவது வந்து அஞ்சு ஒன்று டு ஏழு முப்பது, பத்து ஒன்று டு பன்னெண்டு முப்பது, இருபது ஒன்று டு இருபத்தி ரெண்டு முப்பது, இருபத்தி ஏழு முப்பத்தொன்று முப்பது, இது இந்த அமைப்பிலே இருந்தால் அவர்கள் கெடுதல். அப்போ அடுத்தது வந்து இந்த கெடுதலாக இருக்கிற யோகி இப்போ இது மட்டும் சொல்கிறேன், நல்லதை வந்து நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கோங்க. ஏன்னா வீடியோவுக்கு நேரம் அதிகமாயிடும். நண்பர்களே, தயவுசெய்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். சரி, சோபன நாம யோகம், யோகி வந்து உத்திரம் சூரியன், அதே மாதிரி வந்து அவயோகி வந்து சனி. அவர் வந்து இந்த அஞ்சு ஒன்று டு ஏழு முப்பது, பத்து ஒன்று டு பன்னெண்டு முப்பது, இருபது ஒன்று டு இருபத்தி ரெண்டு முப்பது, இருபத்தேழு முதல் இருபத்தேழு முப்பத்தொன்று டு முப்பது வரைக்கும் அவர் வந்து பாவி. அப்படி இருந்தார்னா அந்த யோகியினுடைய கிரகத்தினுடைய ஒரு அமைப்பிலே ஒரு கிரகம் இருந்தால் அந்த பலன் வந்து மிக கெடுபலன் என்று சொல்ல முடியாது, கொஞ்சம்தான் கெடுபலன். கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று எத்தனையோ விதிகள் இருக்கின்றன, அந்த விதியிலே எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த அவயோகியாக இருக்கிறவர் கெடுதல் பண்ண மாட்டார். ஐயோ, அதாவது இதில் இருந்தால் மட்டும்தான் கெடுதல் பண்ணுவார், வேற எல்லாம் ஒன்று தவறு சொல்கிற அளவுக்கு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்தபடியாக அதிகண்டம், அதிகண்டத்துக்கு வந்து யோகி வந்து சந்திரன், அவயோகி வந்து ரேவதி, புதன். இந்த புத பகவானவர், அதாவது வந்து அஞ்சு ஒன்று டு ஏழு முப்பது, பத்து ஒன்று டு பன்னெண்டு முப்பது, இருபது ஒன்று டு இருபத்தி ரெண்டு முப்பது, இருபத்தேழு முப்பத்தொன்று டு முப்பது, இந்த அமைப்பில் இந்த டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் அதுக்காக அதிக கெடுதல் செய்வார் என்று சொல்ல முடியாது. ஒரு நார்மலான கெடுதல், புதனுக்கு உண்டான காரகத்துவம் என்னென்ன இருக்குமோ அது மட்டும்தான் இதாகும். சுத்தமாகவே எல்லாமே போடி பண்ணி போடும் என்று சொல்வதற்கு எந்த ஜாதக எந்த ஜோதிடத்திலும் ஆதாரம் கிடையாது. சரி, அடுத்தபடியாக சுகர்மம், யோகி வந்து செவ்வாய், அவயோகி வந்து கேது. இந்த கேது பகவான் அஞ்சு ஒன்று டு ஏழு முப்பது, பத்து ஒன்று டு பன்னெண்டு முப்பது, இருபது ஒன்று டு இருபத்தி ரெண்டு முப்பது, இருபத்தி ஏழு முப்பத்தொன்று டு முப்பது பாகை வரை கொஞ்சம் கெடுதல் செய்வார். அதுக்காக முழுசாக கெடுதல் செய்வார் என்று சொல்ல முடியாது. இப்போ அதுலேயும் ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். அவர் நின்றிருந்த நட்சத்திராதிபதி, இந்த விளக்கத்தையும் இப்போ சொல்லிவிடுகிறேன். அவர் எந்த நட்சத்திர கேது கேது அப்படின்னு சொன்னால் கேது நின்ற நட்சத்திராதிபதியும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் ஒன்றாவது துவாதசம்சமான சைபர் சைபர் முதல் ரெண்டு முப்பது வரை, நாலாவது துவாதசமான ஏழு முப்பத்தொன்று டு பத்து வரை இருந்தால், ஏழாவது துவாதசமான பதினஞ்சு ஒன்று டு பதினேழு முப்பது வரை இருந்தால், இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று டு இருபத்தஞ்சு வரை பத்தாவது துவாதசம்சத்தில் இருந்தால் மிக நல்ல பலனையும், ரெண்டு முப்பத்தொன்று டு அஞ்சு, பன்னெண்டு முப்பத்தொன்று டு பதினஞ்சு, பதினேழு முப்பத்தொன்று டு இருபது, இருபத்தஞ்சு ஒன்று டு இருபத்தி ஏழு முப்பது வரை இருந்தால் அவர் நிச்சயமாக கெடுதல் செய்ய மாட்டார். இது ஜோதிட விதி. அடுத்தபடியாக சுகர்மத்துக்கு அடுத்து திருதி, யோகி வந்து ராகு, அவயோகி வந்து சுக்கரன். இந்த சுக்கரனானவர் அஞ்சு ஒன்று டு ஏழு முப்பது, பத்து ஒன்று டு பன்னெண்டு முப்பது, இருபது ஒன்று டு இருபத்தி ரெண்டு முப்பது, இருபத்தேழு முப்பத்தொன்று டு முப்பது, மற்ற முன்னால் சொல்லி எதில், அதாவது வந்து இந்த சுக்கரன் என்ற நட்சத்திராதிபதி இருந்தால் கூட ஒரு நல்ல பலனை செய்யும். இந்த இதிலேயே இருந்தாலுமே சரி, இதிலே சுக்கரனுடைய நட்சத்திராதிபதி இருந்தால்
அதாவது சுக்கரனுடைய சுக்கரன் நின்ற நட்சத்திரம்னு ஒன்று சுக்கரம் மட்டும் இருந்தால் பத்தாது. சுக்கரன் நின்ற நட்சத்திராதிபதி இப்படி ஒரு நல்ல அமைப்பில் இருந்தால் பாதிப்பு கிடையாது என்பது என்னுடைய ஜோதிட அமைப்பு. அதே மாதிரி வந்து சூலம் சூல அசுபநாம யோகம் தான். அதுக்கு வந்து யோகி வந்து குரு, அவயோகி வந்து சூரியன். இப்போ அந்த அவயோகியாகப்பட்டவர் 5:07:30 11:12:30 21:22:30 27:31:30 இதெல்லாம் சொல்வது பாகை முறையில் அந்த அமைப்பிலே இருந்தால் மட்டும்தான் அதாவது வந்து முழுக்கெடுதல் செய்வார் என்று சொல்ல முடியாது. அவர் நின்ற நட்சத்திராதிபதி அதாவது அவர் நின்ற பாகையும் பார்க்க வேண்டும். ஒரு சூரியனை எடுத்துக்கொண்டால் அவர் வந்து ஒரு சந்திரனுடைய நட்சத்திரத்திலோ மற்றும் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரத்திலேயே இருந்தாலும் இந்த துவார் நல்ல துவாராசம் இருந்தால் அந்த பாதிப்பு ஏற்படாது. அதையும் கவனத்தில் கொண்டு தான் பார்க்க வேண்டும். எல்லாமுக்கும் சொல்ல முடியாது. இது கொஞ்சம் கோடிட்டு காட்டி விட்டாச்சு, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, விருத்தி ரோகிணி வந்த சந்திரன். இந்த சந்திர பகவான் ஆனவர் 5:07:30 11:12:30 21:22:30 27:31:30 அதில் அதாவது வந்து இந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி அஷ்டம் திருபுவனத்தில் மட்டும் இந்த டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் அது கெடுதல் பண்ணும். மற்ற சந்திரன் வந்து எல்லா இதுக்கும் அப்படி வரும்னு சொல்ல முடியாது. 1000 ஒருத்தருக்கு தான் மாறி வந்தது அப்படிங்கும்போது மாறி இருக்கக்கூடிய இடத்துல மேற்று கூறிய அமைப்பில் அந்த பாகை முறையில் இருந்தால் சின்ன பாதிப்பு கூட அவயோகினால் கிடையாது என்று அறுதியிட்டு கூறுகிறேன். அடுத்தபடியாக விருதி யோகி வந்து புதன் கேட்டை, அவயோகி வந்து செவ்வாய். இந்த செவ்வாயானவர் 5:07:30 11:12:30 21:22:30 27:31:30 நான் சொல்வதெல்லாம் துவாதச அமைப்பில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ மேற்கு மெத முதல் கூறிய துவாதச அமைப்பில் வேற ஏதாவது நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த செவ்வாயினாலும் பாதிப்பு கிடையாது 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 என்பது ஜோதிட விதி. அடுத்தபடியாக வியாகரம், அவருக்கு வந்து யோகி வந்து கேது, அவயோகி வந்து ராகு. ராகு வந்து 5:07:30 11:12:30 21:22:30 27:31:30 இந்த அமைப்பிலே இருந்தால் கெடுதல் தான். ஆனால் இந்த அமைப்பில் இருந்தாலும் அவருக்கு நட்சத்திராதிபதி கொடுத்தவர் அந்த நல்ல துவாதச அம்சத்தில் இருந்தால் பாதிப்பு இல்லை என்பது ஜோதிட ஒரு விதி. இப்படியும் பார்க்க வேண்டும், இப்படியும் பார்க்காதான் ஒரு ஜாதகத்தை வந்து நுணுக்கமாக ஆராய முடியும் என்பது என்னுடைய கருத்து என்று சொல்வதற்கெல்லாம் என்னுடைய குரு சொல்லிக் கொடுத்த கருத்து. நான் அதை வைத்து தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வியாகரம் அவருக்கு வந்து யோகி வந்து சுக்கரன், அவயோகி வந்து குரு. இந்த குரு வந்து 5:07:30 11:12:30 21:22:30 27:31:30 அப்போ வந்து புனர்கோஷம், விஷாகம், பூரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இந்த இப்போ சொன்ன டிகிரி 3, 5, 9, 12 துவாதச அம்சத்தில் நின்றால் மட்டும்தான் அவர் கெடுதலை செய்வார். இல்லை என்றால் கெடுதல் 100% கிடையாது அவயோகியாக இருந்து. அதே மாதிரி கர்சனம் அதாவது யோகி வந்து சூரியன், அவயோகி வந்து சனி. சனிக்கும் அப்படித்தான் 5:07:30 11:12:30 21:22:30 27:31:30 3, 5, 9, 12 துவாதச அம்சத்தில் இருந்தால் கெடுதல் செய்வார். ஆனால் அந்த சனி பகவான் அந்த முதல் சொன்ன ஏபி என்ற அமைப்பிலே சொல்லியிருக்கிறேன், அந்த அமைப்பிலே நின்றால் பாதிப்பு துளி கூட வராது என்பதை அறுதியிட்டு கூறுகிறேன். அடுத்தபடியாக வஜ்ரம், அதுக்கு வந்து யோகி வந்து சந்திரன், அதுக்கு வந்து புதன். இந்த புதன் வந்து 5:07:30 11:12:30 21:22:30 27:31:30 அப்போ இந்த அமைப்பிலே இருக்கும் பொழுது இந்த ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்புக்கு வந்து ஆயிலும் கேட்டை ரேவதி, இந்த நட்சத்திரத்தில் இந்த அமைப்பு துவாதச அம்சத்தில் இருந்தால் மட்டும்தான் கெடுதல் அதிகமாகுமே தவிர இல்லை என்றால் புதன் வேறு ஏதாவது நட்சத்திரத்தை மாறி இருந்தால் கூட கெடுதல் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை என்று கூறுகிறேன். அடுத்தபடியாக சித்தி செவ்வாய் யோகி, அதே மாதிரி வந்து கேது வந்து அவயோகி. இந்த கேது வந்து 5:07:30 11:12:30 21:22:30 27:31:30 3, 5, 9, 12 துவாதச அம்சத்தில் அது அதாவது வந்து அசுனி மகம் மூலம் இந்த நட்சத்திர அமைப்பில் இந்த டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் கெடுதல். இல்லை என்றால் கெடுதல் இல்லை. கேது வந்து வேறு சாஸ்திரத்தில் இல்லைன்னா கண்டிப்பாக கெடுதல் வராது. ஆனால் அந்த சொன்ன மாதிரி அந்த அம்சத்தில் இருக்க வேணும். அதே மாதிரி வியாதிவாதம், அதுக்கு வந்து யோகி வந்து ராகு, அவயோகி வந்து சுக்கரன். இந்த சுக்கரனாகப்பட்டவர் 5:07:30 11:12:30 21:22:30 27:31:30 3, 5, 9, 12 துவாதசம் பரணி பூரம் பூராடம். இந்த நட்சத்திரத்தில் இந்த டிகிரி இருந்தால் மட்டும்தான் டிகிரி கணக்கு என்பது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதையெல்லாம் எது கிடையாது. அதில் மட்டும் இருந்தால் தான் பாதிப்பு, இல்லை என்றால் பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி வரியான் பூரட்டாதி குரு யோகி உத்தரம் சூரியன். சூரியன் வந்து 5:07:30 11:12:30 21:22:30 27:31:30 அக்கிருத்திகை உத்தர உத்தராடத்தில் இருந்தால் மட்டும்தான் கெடுதல். இல்லையென்றால் அவர் அவயோகி ஆக மாட்டார், சுபயோகி ஆவார் என்பதை அறுதியிட்டு கூறுகிறேன். பரிகம்
அதாவது வந்து அதுக்கு வந்து யோகி வந்து சனி, அவயோகி வந்து சந்திரன், சந்திரனாகப்பட்டவர் 5:07:30, 10:12:12:30, 20:22:30, 27:31:30, 30:31:30. அதாவது வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் மட்டும் இந்த டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் அவர் பாவயோகி ஆவார், இல்லை என்றால் சுபயோகி தான் ஆவார், மாதியந்தாலே சுபயோகி ஆவார் என்று கூறப்படுகிறேன். பாதிப்பு வராது, அடித்து கூறுகிறேன். அதே மாதிரி சிவம் ரேவதி வந்து புதன் யோகி, அவயோகி வந்து சித்திரை. இந்த செவ்வாயாகப்பட்டவர் 5:07:30, 10:12:12:30, 20:22:30, 27:31:30. அதாவது மிருசிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் இருக்கும் பொழுது, அதாவது இந்த பாகையில் இப்போ 5:07:30 30 வாகை வரை நான் ஒரு 3:05:12 துவாதசம் சொல்லியிருக்கிறேன். அதில் இருந்தால் மட்டும்தான் பேடு, இல்லை என்றால் குட் லக், அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். சித்தம் என்றால் அதாவது வந்து கேது வந்து யோகி, அவயோகி வந்து ராகு. ராகு வந்து 5:07:30, 10:12:12:30, 20:22:30, 27:31:30. அப்போ வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் இந்த 3:05:12 துவாதசம்சத்தில் இருந்தால் மட்டும்தான் பேட், இல்லையென்றால் கோல்டன் பீரியட். ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தை. எடுத்து உடனே திதி சூன்யம், எடுத்து உடனே கரணம் சரியில்லை, உனக்கு கரணம் தப்புனா மரணம், யோகி சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. திருஷாம்ச கணக்கையும் பார்க்க வேண்டும், ஏனென்றால் எல்லாமே ஒரே வீடியோவில் போட முடியாது. ஆகவே அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சாத்தியம் சுக்கிரன் யோகி, அவயோகி வந்து குரு. 5:07:30, 10:12:12:30, 20:22:30, 27:31:30. இந்த அமைப்பில் அதாவது புனர்பூஷம் விசாகம் புரட்டாது, இந்த அமைப்பில் இருக்கும் பொழுது தான் பேர், இல்லை என்றால் யோகம். அதே மாதிரி வந்து அடுத்தது சுபம் யோகி வந்து சூரியன் கிருத்திகை, அனுஷம் வந்து சனி அவயோகி. இந்த சனி பகவான் 5:07:30, 10:12:12:30, 20:22:30, 27:31:30. அப்போ வந்து பூசம் மனுஷம் உத்திரட்டாதி, இதில் மட்டும் இருந்தால் தான் பேர் யோகி, இல்லை என்றால் சுபயோகி என்று கூற வேண்டும். அதே மாதிரி சுப்பிரம் ரோகிணி சந்திரன், இந்த சந்திரன் வந்து அதாவது வந்து யோகி என்று சொல்லலாம். கேட்டை புதன், புதன் வந்து 5:07:30, 10:12:12:30, 20:22:30, 27:31:30, 3:05:12 துவாதசம்சத்தில் இருந்தால் மட்டும்தான். அதே மாதிரி பிராமியம் மிருசிஷம் செவ்வாய் யோகி, அவயோகி கேது. இந்த கேதுவுக்கு வந்து 5:07:30, 10:12:12:30, 20:22:30, 27:31:30 இந்த அமைப்பில் இருந்தால் அதாவது மூலம் அஸ்வதி மகம் இந்த நட்சத்திரத்தில் இந்த பாகையில் இருந்தால் மட்டும்தான் கெடுதல், இல்லை என்றால் கெடுதல் இல்லை. ஐந்திரம் என்ற நாமயோகம் அது மகேந்திரம் என்ற பெயரும் உண்டு. யோகி வந்து ராகு, அவயோகி வந்து சுக்கிரன். சுக்கிரன் 5:07:30, 10:12:12:30, 20:22:30, 27:31:30, 3:05:12 ஆகும் துவாதசம்சமாகும் அதில் இருந்தால். அப்போ அதே மாதிரி வந்து அது மாறி இருந்தது அப்படின்னா கெடுதல் இல்லை. இந்த அமைப்பிலே அந்த சுக்கிரன் இருந்தால் மட்டும்தான் கெடுதல் பரணிபூரம் போராடத்தில். அடுத்தபடியாக வைத்திருதி, வைத்திருதி என்று சொன்னால் இந்த அமைப்பு பிரகாரம் குரு யோகி, அவயோகி வந்து சூரியன். இந்த சூரியன் 5:07:30, 10:12:12:30, 20:22:30, 27:31:30 இதில் இருந்தால் மட்டும்தான். அப்போ வந்து கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இதில் இருந்தால் மட்டும்தான் பேடு, மற்ற இதில் இருந்தால் எந்த பேடும் பண்ணாது என்பதை உறுதியாக கூறுகிறேன். இது வந்து துவாதசம்ச அமைப்பிலே இந்த கணிதம் வரும். இந்த கணிதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்களே சிரித்து விடுவீர்கள். ஆனால் நமக்கு யோகம் தெரியல, கரணம் தெரியல, மண்டை போட்டு உழைக்கிட்டு இருக்கிறத விட தெளிவாக பார்த்து இதை ஊர்ஜிதம் செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆன்லைன் அஸ்ட்ரோடி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் சிறப்பான வணக்கம் கூறுகிறேன். இன்னும் சிறப்பு சிறப்பான வீடியோக்கள், கணித முறையில் எத்தனை கணிதம் இருக்கிறதோ, என் குருவனுடைய ஆலோசனை, என் தாய் தந்திரனுடைய அத்தனை கணக்கும் போட தெரியும். அதுக்காக நான் பெரிய வல்லவன் என்று நான் சொல்வதில்லை. அதனால் கணிதம் போட்டால் தான் எதிலையும் ஜெயிக்க முடியும், கணிதத்தை வைத்துத்தான் எதையும் சொல்ல முடியும். சும்மா வந்து ரப்படி அடித்தால் எந்த ஜோதிடத்திலும் ஜெயிக்க முடியாது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்து கூறி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.